நான்காம் பாடல். வளைபட்ட கை. உலகப்பற்று இரண்டு வகைப்படும். மனைவி, மக்கள், உறவு, நட்பு இவர்கள் மேல் வைக்கும் பாசம் இது உயிர்ப்பற்று. மண், பொன், மாடு, வீடு இவற்றின் மேல் வைக்கும் ஆசை பொருள்பற்று. இந்த இரண்டும் நமக்கு பூட்டப்பட்ட தலை எனப்படும் விலங்குகள். இந்த உயிர்ப்பற்றாலும் பொருட்பற்றாலும் நாம் முருகனை நோக்கி போக முடியாமல் தவிக்கிறோம். இரண்டு கால்களிலும் இரண்டு தலைகளை போட்டுவிட்ட மாதிரி நாம் கிடக்கிறோம். வளல்களை அணிந்த கைகளை உடைய மனைவியோடு மக்களும் ஏனைய சுற்றமும் செல்வப் பொருட்களும் என்று கூறப்படுகின்ற கட்டுக்களில் அகப்பட்டு, முருகா, நான் உன் திருவடிகளை அடையாமல் கேடடைவது தகுமோ? தகுமோ? இப்படி செய்வது உன் கருணைக்கு தக்கதாகுமோ? இப்பற்றுக்களை நீக்கி நீ மெய்யறிவு தர வேண்டாமா எனக் கேட்கிறார் அருணகிரியார். முருகா, தன் சேனைகளோடு கூடி போர் செய்ய எழுந்தவன் சூரன், அவனுடைய உரமிக்க மார்பையும் அவன் தம்பி தாரகாசுரன் ஆணையால் நவ வீரர்களை மாயையால் மயக்கி துயிலும்படி செய்த கிரவுஞ்ச மலையாகிற அசுரனையும் தொலைத்து ஊடுருவும்படி விடுத்த வேலாயுதத்தை தாங்கிய வேலவனே, சூரனை வென்று தேவர்கள் விலங்கு அகற்றிய நீ என்னுடைய பற்றுக்களாகிற விலங்கை அகற்றாமல் வேடிக்கை பார்ப்பது தக்கதோ என்று கெட்டிக்காரத்தனமாக கேட்கிறார் அருணகிரியார். வளையல் கையை சூழ்ந்து நிற்பது போல பாசம் நம்மை சூழ்ந்து நிற்கிறதே என்று வருத்தப்படுகிறார். இதே உண்மையை திருப்புகளில் மனைமக்கள் சுற்றமெனுமாயா வலையை கடக்க அறியாதே வினையில் செருக்கி அடினாயேன் விளறு கிரைத்து விடலாமோ என்று கேட்கிறார். திருஞான சம்பந்த பிள்ளையாரும் இந்த பாசத்தை சுட்டி காட்டுகிறார். பெண்டிர் மக்கள் சுற்றமெனும் பேதை பெருங்கடலை விண்டு பண்டே வாழமாட்டேன் வேதனை நோய் நலிய கண்டுகொண்டேன் உந்தன் நாமம் காதலிக்கின்றது உள்ளம் வண்டு கிண்டி பாடும் சோலை வலிவலம் மேயவனே என்று பாடுகிறார். அப்பர் பெருமானும் இதை சுட்டி காட்டுகிறார். மனைவி, தாய், தந்தை, மக்கள், மற்றுள்ள சுற்றம் என்னும் வினையுளே விழுந்து அழுந்தி வேதனைக்கு இடமாகாதே. கனையுமா கடல் சூழ் நாகை மண்ணு காரோணத்தானை நினையுமா வல்லியிராகில் உய்யலாம் நெஞ்சினீரே என்று வழிகாட்டுகிறார். இந்த சிந்தனைகளில் ஊறிய அருணகிரியார், வளைபட்ட கைமாதோடு மக்களெனும் தலைபட்டழிய தகுமோ? தகுமோ என்று இருமுறை கேட்டு தகாது என்பதை சுட்டி காட்டுகிறார். முருகன் வேலை தொட்டாலே நம் வினை அகலும் என்பதை தொடுவேலவனே என்ற தொடர் மிக அழகாக விளக்கி நிற்கிறது. வளைபட்ட கைமா தொடு மக்களெனும் தலைபட்டழிய தகுமோ? தகுமோ? கிளைபட்டழு சூர் புறமோ